ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். சார் பிக் பாஸ் அல்டிமேட் தமிழில் பாலோட டீம் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தோக்கிற நிலமையில இருக்குது. அண்ட் அவங்களால நெருப்பு ஒழிச்சு வச்சு எங்கேயும் கண்டுபிடிக்க முடியலை. அதனால பாலா ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு. அண்ட் மற்ற ரெண்டு டீமே அட்வான்டேஜில் இருக்காங்க. ஸோ பாலா என்ன பிளான் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ரெண்டு டீமே ஏமாத்துறதுக்காண்டி முடிவு பண்ணிட்டாரு. அபிராமியோட டீம் ஏ கேட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பாலா அண்ட் டீம் கிட்ட தான் இருக்குது. இதை மறைக்கிறதுக்காண்டி பாலா ஓட்டட்டியாக போய் சொல்லிட்டு வராரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களோட எக்கை உடச்சிட்டேன், ஜூலி போய் வந்து எரிச்சிட்டு வந்துட்டா. ஸோ இந்த மாதிரி பொய்யா சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இதையும் பார்த்தீங்கன்னா தாமரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தாமரைக்கு நம்பவே முடியல, நீலாம் இப்படி பண்ண மாட்டேன்னு நினச்சேன், அது எப்படி இன்னொரு டீமோட புலப்பை நீ கெடுக்க போச்சு, எப்படி நீ எரிக்க போச்சு, நீ எப்படி சம்மதிச்ச, மற்ற ஜூலி சுருத்தி சொல்லியிருந்தாலும் நீ எப்படி சம்மதிக்கலாம்னு சொல்லிட்டு பாலா கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாலா தாமரைகிட்ட போய் சொல்லும்போது உண்மையிலே தாமரை நம்பணமாக தான் இருந்துச்சு. பட் பாலா போய் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, தாமரை தான் நம்புற மாதிரி நடிச்சிருக்காங்கன்ட்டு. தாமரை ரொம்ப கிளியராக தான் இருக்காங்க, பாலா எக்க உடைக்கலன்ட்டு. ஸோ நம்மளை ஏமாத்துறதுக்காண்டி தான் பாலா போய் சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. பட் இது பார்த்தீங்கன்னா பாலாக்கு தெரியல, தாமரை ஏமாந்த மாதிரி நடிச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ ஃபைனலாக யார் யாருக்கு பல்ப் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, தாமரை தான் பாலா கொடுத்துருப்பாங்க. இது அன்எக்ஸ்பெக்டாக இருக்கும் பாலாவுக்கு உண்மை தெரியும் போது.